ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஷா பரக்கண்ண பேசுறேன். இன்று சமுதாயத்தில் மக்கள் பெரிதும் அஞ்சி நடுங்கக்கூடிய செவ்வாய் தோஷம் பற்றியதான பதிவு தான் இது. அதாவது செவ்வாய் தோஷம் ஒரு மனிதனோட ஜாதகத்துல இருந்தாலே போதும், அவர்களுக்கு திருமணம் இளமையில் ஆகாது. திருமணம் ஆனாலும் அவர்களின் கணவன் மனைவி உறவில் பெரிய அளவில் அந்யுன்யம் இருக்காது. இது போன்ற பல விஷயங்கள் வந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த செவ்வாய் தோஷம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அந்த செவ்வாய் தோஷத்தை எப்படி அறிவியல் அடிப்படையில வந்து கையாள்வது, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு அதாவது அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா, அந்த தோஷம் நிவர்த்திக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா என்பது பற்றியான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நாம் விளக்க இருக்கிறோம். அதற்கு முதலாவதாக இந்த செவ்வாய் தோஷத்துக்கான தம்புள் என்ன சொல்றாங்கன்னா, லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருக்கும் போது அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது இரண்டாம் வீடு என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள். நான்காம் வீடு என்பது அந்தரங்க வாழ்க்கை கற்புஸ்தானம் என்று சொல்வார்கள். அதுவே ஏழாம் வீடு என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஆண் பெண்ணின் ஸ்பரிச சுகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி நடைபெறக்கூடியது என்பது பற்றியதாக கூறக்கூடிய ஸ்தானம். மேலும் எட்டாம் பாவம் என்பது மர்மஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம் என்று பெண்களுக்கு சொல்வார்கள். மேலும் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் என்று பன்னிரெண்டாம் இடத்தை சொல்வார்கள். அப்ப இந்த இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும் போது ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுத்துகிறார், செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்தை எதற்காக சொல்கிறார்கள் என்றால், இரண்டாம் இடம் என்பது மூன்றாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடம். ஏன்னா ஒரு வீடு அதற்கு பனிரெண்டாம் வீட்டை கெடுக்கும், அதே போல மூன்றாம் வீட்டை கெடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து அந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடுக்கு இரண்டாம் வீடு என்பது கெடுக்கும். அது அடிப்படையில் மூன்றாம் வீடு என்பது தைரிய வீரியம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்வார்கள். வீரியம் என்பது திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவுக்கு தேவையான வீரியத்தன்மையை கெடுக்கக்கூடியது இரண்டாம் பாவம். ஏன்னா அது மூன்றாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவமாக இரண்டாம் பாவம் இருக்கிறதுனால அந்த இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுவே நான்காம் பாவம் என்பது கற்பு ஸ்தானம் அந்தரங்க வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மேலும் அந்த நான்காம் பாவம் என்பது ஐந்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம். ஐந்தாம் பாவம் தான் தாம்பத்தியம் புத்திர பாக்கியம் இது போல பல விஷயங்களை வந்து ஐந்தாம் பாவத்தை சொல்றாங்க. அப்ப அந்த ஐந்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் என நான்காம் பாவம் என்பது இந்த தாம்பத்திய விஷயத்தை குறைக்கும், குழந்தை பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம் நான்காம் பாவம். இது போல பல விஷயங்கள் என்பது நான்காம் பாவம் என்பது குறிக்கிறது. அப்ப இந்த நான்காம் பாவத்திலே அந்த செவ்வாய் பகவான் இருக்கும் போது அவர்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஏற்படுகிறது என்ற அமைப்பு என்பது இருக்கு. பிறகு ஏழாம் பாவத்திலே ஏழாம் பாவம் என்பது வடக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது, ஆண் பெண் ஸ்பரிச சுகங்களை குறிக்கக்கூடியது, மன வாழ்க்கையின் விஷயங்களை குறிக்கக்கூடியது, இது போன்ற ஒழுக்க விஷயத்தை குறிக்கக்கூடியது, இது போல பல விஷயம் என்பது ஏழாம் பாவத்தை குறிக்கக்கூடாது திகழுது. அப்ப ஏழாம் பாவத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் போதும் இது போன்ற ஒழுக்க சீர்கேடுகளோ ஒழுக்கம் சில விஷயங்களோ ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனாலதான் வந்து இந்த செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்றாங்க. அதுவே எட்டாம் பாவத்திலும் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா எட்டாம் பாவம் அந்த அஷ்டமஸ்தானம், அது ஒன்பதாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவம். ஒன்பதாம் பாவம் என்பது இறைவன் அனுக்கிரகம், அதுவே குலதெய்வ அருள் முன்னோர்களின் ஆசி என்பது ஒன்பதாம் பாவம். அந்த ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கக்கூடியது எட்டாம் பாவம், அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு பனிரெண்டாக வரக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட எட்டாம் பாவம் என்பது ஒரு ஜாதகருக்கு வலி வேதனை துன்பம் அசிங்க அவமானங்களை கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த எட்டாம் பாவம் என்பது மர்மஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் என்று பெண்களுக்கு சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த எட்டாம் பாவத்திலே செவ்வாய் இருப்பதும் பெரிய அளவில் ஒரு நன்மை செய்யாது, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இந்த செவ்வாய் பகவான் என்பது இந்த ஸ்தானங்கள்லாம் இருக்கக்கூடாது, அறிவியல் அடிப்படையில் இதுதான் உண்மை இலக்கம் என்பது அர்த்தமாகிறது. மேலும் பனிரெண்டாம் இடம் அதாவது படுக்கறையை குறிக்கக்கூடியது, அதே போல ரகசிய தொடர்புகளை குறிக்கக்கூடியது, இது போல பல விஷயங்கள் பனிரெண்டாம் பாவத்தை குறிக்கும். மேலும் அந்த பனிரெண்டாம் பாவம் என்பது லக்னத்தை கெடுக்குவது, லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவம். அதாவது எண்ண ஓட்டம் செயல்திறன் மன வாழ்க்கையில ஒற்றுமையா வாழக்கூடிய எண்ண ஓட்டம் என்பது லக்னத்தை குறிக்கும். அந்த லக்னத்தை முடங்கக்கூடியது பனிரெண்டாம் பாவம். அப்ப அந்த பனிரெண்டாம் பாவத்துல போய் செவ்வாய் இருக்கும் போது இது போன்ற செவ்வாய் தோஷம் சம்பந்தமான விஷயம் என்பது தலையெடுக்கும் என்ற அமைப்பில் சொல்றாங்க. குறிப்பா செவ்வாய் என்பது போகக்காரகன், அதாவது மன வாழ்க்கையில் நல்லறம் இல்லறம் நல்லறமாக விளங்குவதற்கு செவ்வாய் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதனாலதான் ஒரு வீரியத்தன்மை இருக்க வேண்டும் என்பார் கணவன் மனைவி உறவில், அது செவ்வாய் முக்கிய காரகனாக ஆகிறார். ஆகியாலதான் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இது போன்ற 2, 4, 7, 8 பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது அகம் சார்ந்த பாவங்களுக்கு பனிரெண்டாம் பாவமா வருது. இந்த 2, 4, 7, 8, 12 என்பது இந்த ரெண்டாம் பாவம் என்பது 3க்கு 12, நாலாம் பாவம் என்பது ஐந்தாம் பாவம் குழந்தை பக்கம் தாம்பத்திய குறிக்கிறதுக்கு 12, எட்டாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவம் இறைவன் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்துக்கு 12, பனிரெண்டாம் பாவம் என்பது லக்னத்துக்கு 12. இந்த ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய். மேலும் அந்த இரண்டாம் பவன் குடும்பஸ்தானம் என்று சொல்றாங்க, தனம் குடும்ப வாக்கு என்று சொல்றார்கள். அதன் அடிப்படையில் குடும்பஸ்தானம் ஒரு குடும்பம் உருவாகுவதற்கும் ஒரு குடும்பம் ஒரு நபர்கள் குடும்பத்தில் இணைவதற்கும் இரண்டாம் பவன் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால்தான் இரண்டாம் பாவத்தை அந்த அளவுக்கு முக்கியமா சொல்லி இரண்டாம் பாவத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலும் சொல்றாங்க. இதே போல பல விஷயங்கள் செவ்வாய் இது போல இருக்கிறதுனால அறிவியல் ரீதியா செவ்வாய் இந்த இடத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா செவ்வாய் எதற்காக குறிப்பா செவ்வாய் சொல்றாங்க, அவர் போகக்காரகன் இது போல காம உணர்வுகளை குறியக்கூடியவர், அதான் செவ்வாய் மூலதனமாக வைத்து சொல்கிறாங்க. அப்ப இது குறிப்பா லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 ஏன் அதுக்கு லக்னம் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் என்பது தெரியும், லக்னம் தான் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை குறிக்கும், செயல்திறனை குறிக்கும், நாம் எப்படி சிந்திக்கிறோம், அதாவது மன வாழ்க்கை ஏதுவாக ஒத்து போற மாதிரி சிந்திக்கிறோமா சிந்திக்கலையா நீ லக்னத்தை தீர்மானிக்க முடியும். அதாவது லக்னத்திலிருந்து ரெண்டு இந்த ஸ்தானங்கள் எடுத்துக்கிறாங்க. அதுவே சந்திரன் என்பது மனோகாரகன், நம் மனம் என்பது மன வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடியதா இருக்கிறதா இல்லையா என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்பதான் அதாவது ராசிக்கு இந்த 2, 4, 7, 8, 12 எடுத்துக்கிறாங்க. அதே போல சுக்கிரன் என்பது காம உணர்வுகளை குறிக்கக்கூடியவர், இதே போன்ற வீட்டுக்குள்ள கணவன் மனைவியின் உறவு எப்படி இருக்கிறது என்பதை குறிக்கக்கூடியவர், இது போல ஆணுக்கு களத்திர காரகனாக வருகிறார். இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இந்த செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் காம போக காரணமாக விளங்கக்கூடியதா இந்த ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்தா என்ன என்ன பிரச்சனை பண்ணுனா, ஒன்று காம உணர்வு கம்மியாக இருக்கும், ஒன்று காம உணர்வுக்கு அதிகமாக இருக்கும், அதுதான். அதாவது காம உணர்வு கம்மியாக இருக்கும், காம உணர்வு அதிகமா இருக்கும். அதனாலதான் இது போன்ற அமைப்புல இருந்துச்சுன்னா இதே போல அமைப்புல இன்னொரு மணப்பெண்ணையோ மணமகனையோ சேர்த்து வைக்க வேண்டும், அவர்கள் ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவாங்க, எந்த கணவன் மனைவி உறவுல திருமணத்துக்கு பிறகு எந்த பெரிய பிரச்சனையும் வராது, பிரிவினையும் ஏற்படாது என்பதற்காக ஒண்ணுக்கு ஒன்னு ஒத்து போற மாரி நம்ம சேர்த்துருங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் நினைச்சிருங்க, நெகட்டிவ் நெகட்டிவ் நினைச்சிருங்க, இது போல நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல இல்லறம் நல்லறமாக விளங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரி இந்த செவ்வாய் பகவான் வேறு எப்படி இருக்கணும், அதாவது செவ்வாய் பகவான் இவர் எப்படி எப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த நிவர்த்தி ஏற்படும்ன்றது அடிப்படையில பாக்கணும்னா, இந்த செவ்வாய் அந்த 2ஆம் இடத்திலோ, 4ஆம் இடத்திலோ, 7ஆம் இடத்திலோ, 8ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்திலோ நீச்சமாகவோ பகையாவோ இருந்தாதான் பிரச்சனை மெயினானது. அதாவது நீச்சமா இருந்ததுன்னா காம உணர்வு கம்மியாக இருக்கும், பகையா இருந்ததுன்னா காம உணர்வு அதிகமாக இருக்கும், ரெண்டு விதம் சரிங்களா, நீச்சமா இருந்ததுன்னா கம்மி பகையா இருந்ததுன்னா அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு செவ்வாய் இந்த ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா ரெண்டு விதத்துல இருக்கும், ஒன்னு அதிகமாகவும் ஒன்னு கம்மியாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம். சரி எதனால நம்ம 2, 4, 7, 8, 12 சொல்றாங்கன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்கணும். அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு. அகம் சார்ந்த பாவங்கள் எனப்பட்டது லக்னம், லக்ன பாவம், மூன்றாம் பாவம், அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்தும் அகம் சார்ந்த பாவங்கள். அதாவது 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். ஒரு மனிதனுக்கு அன்பு, பாசம், தாம்பத்திய சுகம், மன வாழ்க்கை, இது போல கடவுளின் அனுகிரகம், இது போன்ற இயற்கை தன்மை உள்ள உயிரோட்டம் உள்ள நம் உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய இது போல பல விஷயங்களை குறிக்கொடுத்த அகம் சார்ந்த பாவங்கள். அது பொருளாதாரம் பெரிய அளவு கொடுக்காதே தவிர மற்றபடி பாச உணர்வு, நேச உணர்வு, நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய இது, பழகம் உணர்வு, இது பல விஷயங்களை குறிக்கிறது அகம் சார்ந்த பாவங்கள். இப்ப மீதம் உள்ள 6 பாவங்களும் புறம் சார்ந்த பாவங்கள். புறம் சார்ந்த பாவங்கள்லாம் பொருளாதாரம் அதிகமாக ஈட்டக்கூடிய பாவங்கள், அதாவது தொழில் மூலமாக பொருளாதாரமோ வேலையின் மூலமாக பொருளாதாரமோ ஒரு வெற்றியை குறிக்கக்கூடியதோ எல்லாமே பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இது புறம் சார்ந்த பாவங்கள். புறம் சார்ந்த பாவங்கள் என்பது மீதம் உள்ள 6, 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம் இதெல்லாம் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கும், ஆனா ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கொஞ்சம் குறைவாக குறிக்கக்கூடியது. அதனாலதான் இந்த இந்த ரூல்ல பாருங்க 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள் எல்லாமே புறம் சார்ந்த பாவங்கள் தான் அதிகமா வருது. ஏன்னா பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல போய் இந்த போகக்காரகன் காமக்காரன் போய் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தான் அதிகமா நாட்டமே போகும் தவிர இந்த போல மன வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் நாட்டம் அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல சபா இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில சொல்லி இந்த ரூல் வச்சிருக்காங்க. மேலும் இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு செவ்வாய் இது போல லக்னம் சந்திரன் சுக்கிரனுக்கு இந்த 2, 4, 7, 8, 12 இருக்குது, இதுக்கு என்ன எக்ஸப்ஷன் சார் என்ன கேட்டீங்க, நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை குளிர் குளிர் குளிரூட்ட அடிப்படையில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த நிவர்த்தி என்பது ஏற்படும். எப்படின்னா
அந்த ஸ்தானாதிபதி அதாவது அந்த செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருக்குது நீச்சமாவோ பையாவோ இருக்குது இருந்து நவாம்சத்தில் எந்த நிலைமை இருக்குன்னு பார்க்கணும் சில கிரகம் வந்து ராசி கட்டத்துல நீச்சமா இருக்கும் பகையா இருக்கும் ஆனா நவாம்ச கட்டத்துல உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது அப்படி உச்சமாவோ ஆட்சியாவோ நவாம்சத்தில் மாறும் போது இந்த தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு இந்த செவ்வாய் தோஷத்தை வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நார்மலா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்ப வந்து நார்மலா ஜாதகத்தை நினைச்சிடலாம் அப்ப ராசியை வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது நவாம்சத்தில் அது மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா என்று முடிவு செய்து விட்ட பிறகு அந்த நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து வச்சனா நம்ம திருமணம் முடிச்சு வச்சனா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் பிறகு நவாம்சத்துல இப்போ நல்ல அமைப்புல இருக்கு சரி இது ஒரு ரூல் சரி இன்னும் வேற என்ன ரூல்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது அதாவது பார்வை அடிப்படையில் சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி உச்சம் பெற்ற குருவியோட பார்வையோ மேலும் பௌர்ணமி சந்திரன் வளமிரை சந்திரனின் பார்வையோ தனித்த புதனின் பார்வையோ சுக்கிரனின் பார்வையோ இந்த இந்த செவ்வாயின் மீது படும்போது இந்த தோஷம் வந்து கொஞ்சம் குறையும் ஏன்னா இது போலலாம் வந்து அதிகமாக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த இந்த கதிரலைகள் இந்த செவ்வாயின் மீது படும்போது அதனுடைய அந்த தோஷத்தன்மை கொஞ்சம் குறைந்து ஒரு சுபத்தன்மை என்பது ஏற்படக்கூடும் அதான் இந்த இது போன்ற சுபகிரகங்கள் பார்வை அந்த செவ்வாயின் மீது வரும்போது தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் என்பது ஏற்படும் பிறகு இந்த செவ்வாய் கூட வேற ஏதாவது சுபகிரகங்கள் பார்வது மட்டும் கிடையாது சேர்க்கை பெற்றாலும் தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படும் ஏனென்றால் ஏன்னா அந்த தோஷ நிவர்த்தி என்பதே இந்த கதிரலைகள் வந்து படும்போது தோஷ நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது பிறகு ஒரு கிரகம் தான் இந்த நட்சத்திரத்தின் பலனை தரும் என்ற ரூலும் இருக்கிறது அதன் அடிப்படையில் நட்சத்திர சாரம் வாங்கியது ஒரு சுபகிரக சாரம் பெற்ற ஒரு நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரம் பெற்றிருந்தாலும் நிச்சயமா இந்த தோஷ நிவர்த்தி என்பது கொஞ்சம் கட்டலாகும் இன்னும் எண்ணற்ற ஜோதிர விதிவிலக்குகள் இருக்கிறது இதெல்லாம் பல விஷயங்களும் ஆராய்ச்சிதுனா நம்ம வந்து செவ்வாய் தோஷம் வந்து உண்மையிலே இருக்கிறதா இருந்தாலும் அந்த தோஷ நிவர்த்திகளில் ஏதாவது இருக்கிறதா என்று நம்ம பார்த்து விட்டு விட்டு அந்த ஜாதகத்தை இணைச்சு வச்சா ஒரு நல்ல ஒரு சுமூக கணவன் மனை உறவு இல்லாம நல்லறமாக விளங்கும் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் இது போல அமைப்புகள் இருந்துச்சுன்னா தோஷ நிவர்த்திகள் இது போல நீங்க வந்து இருக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா என் கிட்ட ஜாதகம் பாக்கணும்னாலும் என்னோட நம்பர் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க அதன் மூலமா நீங்க கூட நீங்க ஜாதகம் பாத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்களுக்கு அசோக் ராஜ்கரன் நன்றி வணக்கம்